ஹலோ டியா ஸ்டூடெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் இந்த வீடியோவில் சிபிஎஸ்சியோடய டென்த்து டுவெல்த்து போர்டு எக்ஸாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டாம் கல்வியாண்டில் ரெண்டு பொதுத் தேர்வுகளை அந்த மாணவர்கள் எழுத வேண்டும் சிபிஎஸ்சி நிர்வாகம் அறிவித்திருக்கு அதை பற்றி வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோ முழுமைக்கும் பாருங்கள் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சிபிஎஸ்இ நிர்வாகம் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் சிபிஎஸ்சி பத்து மற்றும் பன்னிரெண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கான நடப்பு கல்வியாண்டு இரண்டு பருவங்களாக பிரிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளது இரண்டு பருவங்களின் இறுதியிலும் பருவத்தேர்வு நடத்தப்படும் என கூறியுள்ள சிபிஎஸ்இ முதல் பருவத்தேர்வு நவம்பர் டிசம்பர் மாதங்களிலும் இரண்டாம் பருவத் தேர்வு மார்ச் ஏப்ரல் மாதங்களிலும் நடைபெறும் என்று குறிப்பிட்டுள்ளது வீடியோவை பார்த்து நேற்று சிபிஎஸ்சி நிர்வாகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் வந்து பார்த்தீங்கன்னா கொரோனா தொற்று காரணமாக கடந்த வருடம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தொன்னாம் கல்வியாண்டில் வந்து எக்ஸாம் வந்து ரத்து செய்யப்பட்டது இது போன்ற சூழ்நிலை வரக்கூடிய காலங்களில் வந்து ஏற்படக்கூடாது அதற்காக வந்து பார்த்தீங்கன்னா இந்த போர்டு எக்ஸாமை ரெண்டாக பிரேக்கப் பண்ணியிருக்காங்க டேம் ஒன் டேம் டூன்ட்டு இப்போ டேம் ஒன்று அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நவம்பர் டிசம்பர் மன்தில் நடைபெறும் டேம் டூ வந்து மார்ச் ஏப்ரலில் நடைபெறும் ஒவ்வொரு எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பது சதவீத மதிப்பெண்கள் அதே மாதிரி சிலபஸையும் ரெண்டாக பிரேக்கப் பண்ணியிருக்காங்க இப்போ எக்ஸாம்ஸ் எல்லாம் டேம் ஒன்றை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எம்சிக்யூ கொஸ்டின்ஸ் தான் ஃபுல்லாக இருக்கும் அதேமாதிரி டேம் டூவை பொறுத்தளவுக்கு சின்ன சேஞ்சஸ் வந்து இருக்கும் அதை வந்து ஷார்ட் ஆன்சர் இருக்கும் லாங் ஆன்சர் இருக்கும் டை டைப்பில் இருக்கும் அதே மாதிரி எக்ஸாம் டூரேஷன் வந்து டேம் ஒன்றுக்கு வந்து நைன்ட்டி மினிட்ஸ் கொடுத்துருக்காங்க டேம் டூவுக்கு வந்து டூ ஹவர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க இப்போ எக்ஸாம்ஸ் எல்லாமே அந்தந்த ஸ்கூல்ஸ் ஃபுல்லாக நடத்திக்கலாம் கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்து சிபிஎஸ்சி போர்டு வந்து அந்தந்த ஸ்கூலுக்கு வந்து அனுப்பிச்சிடும் ஆனால் சிபிஎஸ்சி போர்டு தான் அந்தந்த ஸ்கூலுக்கான எக்ஸாம் சூப்பர்வைசர் வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணும் இப்போ எவாலுவேஷன் மெத்தட்ஸ் வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நான்கு விதமான ஃபைனல் எவாலுவேஷன் மெத்தட்ஸ் வந்து கொடுத்துருக்கு இப்போ வந்து கோவிட் காரணமாக எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் டேம் ஒன்லேயும் டேம் டூம்லேயும் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஸ்கூல் திறந்து ரெகுலராக போய் எக்ஸாம்ஸ் வந்து ஸ்கூல்ஸை வந்து அட்டன் பண்ணிட்டாங்கடா டேம் ஒன்று மார்க்கையும் டேம் டூ மார்க்கையும் அவங்க வந்து ஃபைனலாக ஆவரேஜ் பண்ணி அந்த மாதிரி மார்க்ஸை வந்து ஃபைனலாக கொடுத்துருவாங்க ரெண்டாவது டேம் ஒன்று வந்து இப்போ கோவிட் காரணமாக ஸ்கூல்ஸ் இன்னும் ரீபன் பண்ணப்படலை அதாவது அப் டு டிசம்பர் வரைக்கும் ஸ்கூல் ரீஓப்பனிங் கிடையாது ஆனாலும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஆன்லைன் மூலமாக அந்த எம்சிக்யூ கொஷின் எக்ஸாம் வந்து நடக்கும் டேம் டூவில் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நல்லபடியாக பள்ளிகளுக்கு சென்று எக்ஸாம் எழுதுகிறாங்க ஏப்ரல் வரைக்கும் அப்போ வெயிட்டேஜ் வந்து டேம் டூக்கு தான் அதிகமான மதிப்பெண் கொடுப்பாங்க அதே மாதிரி தான் டேம் ஒன்று ஃபுல்லாக ஸ்டூடெண்ட்ஸ் நல்லா போய் டேம் டூவில் வந்து அவங்க வந்து எக்ஸாம் எழுத முடியாத சூழ்நிலை ஏற்பட்டால் டேம் ஒன்றுக்கு வந்து வெயிட்டேஜ் வந்து கொடுப்பாங்க இது வந்து ஃபைனல் எவல்யூஷன் மெத்தட் இதோடைய ஃபுல் டீட்டெயில் பிடிஎஃப் நான் டெஸ்கிரிப்ஷன் கொடுத்த செக் பண்ணிக்கோங்க இப்போ இது மாதிரியும் தமிழ்நாட்டில் நடைபெறக்கு வாய்ப்பு இருக்கான்னு பார்த்தீங்கன்னா மேக்சிமம் வந்து தமிழ்நாடுடைய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் வந்து சிபிஎஸ்சியுடைய நடைமுறையை வந்து ஃபாலோ பண்ணுவாங்க ஏன்னா ஏற்கனவே வந்து பார்க்கணும் இதே மாதிரி தமிழகத்திலும் அமல்படுத்தினா அந்த மாணவர்களுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு சந்தோஷமான விஷயந்தான் அந்த மாணவர்களுக்கு அந்த ஸ்ட்ரெஸ் குறையும் போர்ஷன் வந்து கம்மியாகும் ஓகேங்களா பொறுத்து வந்து பாருங்கள் தமிழக சிஎம் தமிழக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் இந்த சிபிஎஸ்சியுடைய நடைமுறையை பார்த்துட்டு நமக்கான அறிவிப்பை இன்னைக்கு வரக்கூடிய வாரங்கள்லையோ வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் பெஸ்ட் தேங்க்யூ